ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணியின் இனிய உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சாஃப்டான பந்து பந்தாக இருக்கிற மாதிரியான ஒரு இனிப்பு அப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த அப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சு ரெடி பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இதுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணி நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ வாங்க சுவையான சாஃப்டான இனிப்பு அப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த அப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் மைதாவும் ரவையும் சேர்த்து தாங்க செய்ய போகிறேன். ஸோ மெஷர்மெண்ட் கப்பில் 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்குறேங்க. 1 கப் அளவு உள்ள 1 கப்பும் 1/2 கப் அளவுள்ள 1 கப்பும் சேர்த்துருக்குறேன். இந்த 1.5 கப் அளவு மைதாவுக்கு 1/4 கப் அளவு உள்ள ரவை சேர்த்துக்கிறேங்க. அதாவது 2 பங்கு மைதாவுக்கு 1 பங்கு அளவு உள்ள ரவை. ஸோ இப்போ ரவையும் சேர்த்தாச்சு. இதுக்கு இனிப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தித்திப்பாலாம் இருக்காதுங்க, 1/4 வாசி அளவு தான் இனிப்பு இருக்கும். அப்போ தான் இதை திகட்டாமல் சாப்பிட முடியும். ஸோ மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுள்ள சுகர் சேர்த்துருக்குறேங்க. ஸோ இந்த அளவு இனிப்பு தாங்க இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அப்பம் நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு புளிக்காத தயிர் வந்து 1/2 கப் அளவுள்ள தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் வந்து நல்லா கெட்டியாக புளிக்காததாக இருக்கணும். அப்போ தான் இந்த அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இந்த அப்பம் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளேவருக்காக நாம் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கலாங்க. இந்த எள்ளும் சேர்த்து நம்ம கடித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ நாம் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கலாம். கடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு சேர்ப்பாங்க, நான் ஒயிட் எள்ளு இருந்ததுனால ஒயிட் கலர் எள்ளே சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா பொருளுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1 இட்லி மாவு உப்பாக தான் வர்ற அளவுக்கு நல்லா கெட்டியாக இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 1-10 நிமிஷம் அளவாவது ஊற வைக்கணுங்க. இந்த ரவை நல்லா சாஃப்டாக ஊறினதுக்கப்புறம் நம்ம சுட்டு எடுத்தோன்னா நல்லா ஸ்பாஞ்சியான அப்பம் நமக்கு கிடைக்கும். ஸோ 1-10 நிமிஷம் ஊற வைக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும்தாங்க நமக்கு டைமே ஆகும். மற்றபடி இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு எடுத்துடலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி 1 விஸ்கு வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு கரைச்சி எடுக்கணுங்க. இதுக்கு தண்ணி எவ்வளோ எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் அளவு இருக்கு இல்லைங்களா, அந்த கப்புக்கு 1/3 கப் அளவு எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்களுமே கரைச்சி வைங்க, கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ மாவெல்லாம் நமக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா 1 பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இனிப்பை வந்து நமக்கு நல்லா ஹைலைட் ஆக்கி கொடுக்கும். ஸோ அதனால் இனிப்பு சேர்க்குற நீங்கள் எந்த ஒரு பலகாரமாக இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மாவு நமக்கு ஃபுல்லும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 மூடி போட்டு மூடி வச்சு இதை 1-10 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆச்சுங்க, நல்ல மாவும் ஊறிடுச்சு. இப்போ நாம் அப்பம் செய்ய ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக சோடா பொடி சேர்த்துக்கலாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம தயிர் சேர்த்துருக்குறோம். ஸோ கொஞ்சமாக சோடா பொடி சேர்த்துக்கிட்டால் போதும், நல்லா அப்பம் வந்து உப்பி வருங்க. ஸோ இந்த மாதிரி சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோடா உப்பு வந்து எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அல்லது பார்த்திங்கன்னா 1 இடத்துல மட்டும் அந்த மாதிரி உப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அல்லது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இந்த சோடா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சைடில் எண்ணெயுமே காய வச்சுட்டேன். இப்போ நாம் அப்பம் சுட்டு எடுத்துடலாம். நான் வந்து இந்த மாதிரி குழியாக உள்ள பாத்திரம் தாங்க எடுத்துருக்கிறேன். ஸோ வந்து ஒன்றா சுட்டு எடுத்தோன்னா நமக்கு நல்ல அதோட ஷேப் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 அப்பம் மட்டும் நான் ஊற்றியிருக்கிறேன். இந்த அப்பம் வந்து நல்லா அப்படியே உப்பி எண்ணெய்க்கு மேலே வருங்க. அதுக்கப்புறம் நாம் திருப்பி போட்டால் போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயை விட்டு வெளியில் வந்துருச்சு. இந்த அளவுக்கு உப்பி வந்ததுக்கப்புறம் நாம் இதை திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் காயந்தண்ணி மட்டும்தாங்க அடுப்பு நல்லா ஹையில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் உள் சைட்லாம் நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும், நல்லா பொன்னிறமான அப்பம் கிடைக்கும். இல்லது ஈஸியாக இனிப்பு சேர்த்துறதுனால பட்டுன்னு கரிஞ்சிரும். ஸோ அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சு இந்த மாதிரி சுட்டு எடுங்க.
ஷேப் உங்களுக்கு அழகாக வேணும்னா இந்த மாதிரி ஒன்றொன்றா செஞ்செடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பொன்னிறமான உப்பி சாஃப்டாக உள்ள அப்பம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் எடுத்துடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி கடைங்களில் 1 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ 2-3 சேர்த்து போட்டு எடுத்துடலாம். ரெண்டு மூணாக போடும்போது ஒரு அப்பம் நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் 1-2 செகண்ட் கழித்து நீங்கள் அடுத்த அப்பம் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ இப்போ எல்லா அப்பவுமே நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் இதை திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் உடையாமலும் நல்லா தனித்தனியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி ரொம்ப ஒட்டலாக இருக்கும், எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தனித்தனியாக கிடைச்சிருச்சு நமக்கு. இப்போ இதே மாதிரி எல்லா அப்பங்களையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க, நல்ல சாஃப்டான பந்து பந்தான இனிப்பு அப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching.